ஓகே வணக்கங்க. இது வந்து கொல்லக்குப்பம் ஊர். கொல்லக்குப்பம் ஊரில் இப்போ மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு தண்ணி தெருவில் ஓடுது. இவ்வளோ நாளாக இந்த தெருவில் வந்த தண்ணி எல்லாம் வந்து நிலத்தில் அப்படியே வேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த தண்ணியெல்லாம் வந்து மழைநீர் வடிகால் அமைச்சு அதை சேமித்து வச்சுருக்கோம். அது எப்படி சேமித்து வச்சுருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறோம். பாருங்கள் எல்லோரும். ஓ, இங்கே வேற பாதி தண்ணி இப்படி போகுது கட்டாகி. இந்த தண்ணியும் அங்கேயும் வேஸ்ட்டாக போகலை, இது பக்கத்தெருவுக்கு போகுது. அந்த பக்கத்தெரு தண்ணியும் நாங்கள் ஒரு சைடு வந்து கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் சேர்த்து வச்சுருக்கோம். அதுவும் உங்களுக்கு காமிச்சுக்கிடுறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது. இவ்வளோ தண்ணியும் நாங்கள் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ இந்த தண்ணியை வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கேருந்து இந்த தண்ணி வந்து சைட்டில் போயிடுது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வழியாக போகுது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு காவா மாதிரி அடித்து எடுத்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி வரையும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி காவா இதுதான் எங்கள் ஊர் தெரு முனை. இப்போ இங்கே தான் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக கொட்டை மாதிரி அமைச்சு வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மண் நோண்டிட்டு கீழே வந்து பைப்பு வச்சுருக்கோம். அதுக்கு மேலெல்லாம் நிறைய கல் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த தண்ணி வந்து இப்போ வந்து இதுலேருந்து ஃபில்டர் ஆகி எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து பைப் இருக்குது. இந்த பைப்பு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. இந்த ஃபில்டர் ஆகி கிணறுல அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது. இது வந்து 110 அடி கிணறு. இப்போ தண்ணி ரொம்ப வந்திருக்கு. இப்போ இன்னொரு 30 அடி பெண்டிங் இருக்குது. 80 அடி தண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் தண்ணி தேக்கி வைங்க. பக்கத்தில் வந்து எங்களுக்கு 2 போர்வெல் இருக்குது. 2 போர்வெல்லையும் இனிமேல் தண்ணி வரும்னு நம்புகிறோம் நாங்கள். பாருங்க நீ சைடு கூட தெரிஞ்சு வச்சுருந்தாலாம். ஆ, 4 இன்ச் பைப்பு போட்டு இருக்கோம். 4 இன்ச் பைப்பில் தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள். அடிச்சுட்டு போகுது 4 இன்ச் பைப்பு. ஒரு கிணறு ரொம்புது பாருங்கள். ஒரே நாளில் ஒரு கிணறு ரொம்புது. இவ்வளோ தண்ணியும் நாங்கள் மழை பூமிக்குள்ளார அனுப்புகிறோம்.